குண்டு குண்டு ஒண்ணு மாதிரி இருக்கு குண்டு இந்த கண்டரேவன மூஞ்சி இதுக்கு முன்னாடி பாத்துக்கிங்களா கங்கிராஜுலேஷன்ஸ் சரி ஓகே ஃபைன் ஜானுவும் பமியும் சேர்ந்து பாத்தீங்க அப்பனா கட் பண்ண போறாங்க ஹே டேஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் நான் வந்து ஃபுல்லா பேசல ஏன்னா ஏற்கனவே எரும கடச்ச மாதிரி இருக்கு இதுல ஓவரா கத்துனேனா வந்து இன்னும் இப்படியா இருக்கு நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிடுவோம் சரி விடுங்க இப்ப நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கோம் யா கோயம்புத்தூர்ல இருக்கோம் நம்ம இங்க இருந்து வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் வந்து ஆல்ரெடி பழைய வீடு பகிர்ந்துருக்கு நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால நம்ம கார் ரிப்பேருக்கு விட்டுருக்கோம் நம்ம வந்து 1 ஆர் 2 டேஸ்ல கிளம்ப வேண்டியது பட் அந்த கார்னால நம்ம 1 வீக் எக்ஸ்ட்ராவா நம்ம இருக்க மாதிரி ஆகுது பட் நாங்க டிரஸ் எதுவுமே கொண்டு வரல ஜஸ்ட் ஒரு டிரஸ் ரெண்டு டிரஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரெஸ் எதுவுமே இல்லை நம்ம கண்டிப்பாக ட்ரெஸ் தேவை ஸோ அதனால சும்மா ஒரு ஷாப்பிங் மாதிரி போயிட்டு அப்படியே அண்ணா அண்ணிருக்காங்க ஸோ அவங்க கூட டின்னர் போயிட்டு அப்படியே ஊர் சுற்றிட்டு நைட்டு படம்லாம் பார்க்க போகிறோம் செம்ம ஃபன் பண்ண போகிறோம் ஸோ எல்லாத்தையுமே அவங்க கூட ஜாலியாக காட்டலான்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ண அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம வந்து ப்ரோசோன் மாலோட பார்க்கிங்க்கு வந்துட்டோம் போகலாம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெச்என்எம் போக போகிறோம் அப்புறம் லைஃப் ஸ்டைல் போக போகிறோம் பேசிக்கலி எங்க அண்ணன் எல்லாமே எனக்கு வாங்கி தர போறான் உடம்ப இரும்பாக்கி கடா அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது திரும்பி கூட பார்க்க மாட்டறான் பாருங்க நீ அது பார்த்தா தரடா காசு கேப்ப தெரியும் நீ இப்படி தான் கேப்பன்னு இதுதான் ஸ்டுடியோ நல்ல கடன் நிறைய பேர் சொல்றாங்க மொத்த கடன் நிறைய பேர் சொல்றாங்க இது எது உண்மைன்னு தெரியல கமல் மாதிரி புரியாமையே பேசு ஏடே உன்னோட கலர் டிவிஷன் ரேட்லாம் பங்க கம்மியா இருக்கு சொன்ன மாதிரி கலெக்ஷன் கம்மியா தான் இருக்கு அண்டா ரேட் தரமா இருக்கு இன்னும் அங்க தான் நிக்குது நாங்க வந்து எச்சனம் போறோம் போயிட்டு பார்க்கலாம் எனக்கு தொண்டை வலிக்குது கர்ரா கர்ரா போடா வாய் கீழ போய் பேச்சன பாட்ட மாட்டீங்க பாருங்க அநியாயம் பண்றாங்க பா புளியில போட்டு இவ்வளவு கலெக்ஷன் நடத்துறாங்க எங்களுக்கு ஒண்ணுமே வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆதங்கத்தை நம்ம எங்க போய் கேக்குறது ஓகே நானும் அண்ணியும் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணோம் ரெண்டு கடைக்கு போனோம் எங்களுக்கு பிடிச்சது ஒரு சிலது மட்டும் ட்ரையல் பார்த்தோம் அதில் வந்து நிறைய பிடிக்கல ஸோ ஒன்று ரெண்டு மட்டும் எடுத்துருக்கோம் அடுத்தது மற்ற கடைக்கு போகலாம் வெப்சைட் போய் பார்ப்போம் வெப்சைட் ரொம்ப தூரம் போகணுமா இங்கேருந்து அதுக்குள்ளே அண்ணனும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்கன்ட்டு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறோம் இவங்களோட ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்காங்க அதே நம்ம பார்க்கலாம் வெறித்தனமாக ஷாப்பிங் போயிட்டுருக்கு ஓகே நம்ம வந்து இதுக்கு மேலே ஷாப்பிங் பண்ணணும் பிகாஸ் டின்னருக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஸோ டின்னருக்கு நம்ம போகணும் டின்னர் எங்க அண்ணி விஜய் அலன்சா விஜய் அலன்சா 1 மில்லியன் செலிப்ரேஷன் பண்டிகையை கொண்டாடுங்கடு விஜய் அலன்சால நம்ம பண்ண போறோம் மாசா சாப்பிட போறோம் லைஃப் ஸ்டைலுக்குள்ள வீடியோவே எடுக்க முடியல எப்படி டிஷர்ட் நல்லா இருக்கா வெக்கமே இல்லாம நான் போட்டிருக்கேன் சேம் கலர்லயே வாங்கி போட்டிருக்கேன் கேட்டா கப்புள் கோல்ஸ் னு சொல்லுவேன் நான் சரி விடு உனக்கு அவ்வளோ பாசம் என் மேல அதை ஒத்துக்க முடியல உன்னால முடியாது ஓகே ஃபைன் ஸோ நாங்கள் தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம் இது வந்து நான் பண்ண விஷயம்ல ராம் வந்து என் மேல ஓவர் லவ் வந்துருச்சு ஸோ லவ்ல பண்ணியிருக்காங்க லவ்ல சும்மாரா ஸோ நாங்கள் போகிறோம் எங்களுக்கு அந்த விஜய் அலன்சால பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுமாம் நம்ம கரெக்ட் டைம்க்கு உள்ள போனும் சோ சீக்கிரமா போலாம் போயிட்டு சாப்பிடலாம் ஓகே கிட்ட வந்தாச்சு சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க மாமா போறோம் ஹோட்டல் விஜய் அலன்சா ஹோட்டல் விஜய் அலன்சா குளோபல் பார்பிக்யூ சோ இப்ப அங்க தான் போறோம் போயிட்டு அண்ணி நல்லா பில்ட் அப் கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி இருக்கான்னு பாப்போம் இல்லனா அண்ணி மண்டையில கொட்டுவோம் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சராயிரும் வேற லெவல்ல இருக்கு அழகா இருக்குல்ல என்ன மாதிரியே அசிங்கமா இருக்கு அதான் சொல்லி பார்த்தேன்
என்னடா ஹோட்டலுக்கு வந்துட்டு படுத்துருக்கோமே நினைக்காதீங்க, வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. கொஞ்சம் லேட்டா வந்துட்டோமா, அதனால இன்னொரு 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் வெயிட் பண்ணு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நிறையவே லேட்டா வந்துட்டோம். ஒரு 2 மணி நேரம் லேட்டா, 2 மணி நேரம் லேட், ஒரு 2 hours, just 2 hours லேட். அது அந்த பேச்சு பேசுறாரு, அது கண்ண மனுஷ அந்த பேச்சு, கொஞ்சம் இந்த பேச்சு பேசுறாரு, கூலுக்கு லேட்டா வந்தவனும் பேசுறாரு. பரவாயில்ல, நமக்கு தேவைதான். மறுபடியும் உள்ள போறோம், மறுபடியும் வெளியே போன்னு சொல்லாம சோறு போட்டா நல்லா இருக்கும். அன்னி கொடுத்த பில்டப்புக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். ரொம்ப ஆர்வமா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. லெட்ஸ் கோ. பிளேட்ஸ் ஆல்ரெடி வெயிட்டிங் ஃபார் ஃபுட். அண்ணா மட்டும் வெஜ், அதனாலதான் அவன் பிளேட்ல ஒரு கிரீன் கலர் ரவுண்ட் போட்டிருக்கு. நாங்கெல்லாம் நான்வெஜ். ரெண்டு தட்டு கொடுத்துருக்காங்க, எனக்கு பத்தாதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. 1 மில்லியனை செலிப்ரேட் பண்ணும்போது 10 தட்டு வேணும். எப்படி இருக்கு, தரமா இருக்கு? இட்ஸ் டைம் ஃபார் மை ஃபேவரட் திங், டிசர்ட். இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சாப்பிடுவோம், வைங்க அண்ணி, எல்லாத்துலையும் ஒன்று ஒன்று வைங்க. தனித்தனியாக பிரிச்சு 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 வச்சிடுறேன். ப்ளூபெரி கேரட் அல்வா வேணும். வைங்க வைங்க, காசா பணமா வைங்க. ஒன்னே ஒன்று வைங்க. இங்கே ஐஸ்கிரீம் ரோலும் இருக்குது, ஆனால் ஐஸ்கிரீம் ரோல் ஒரு வாட்டி நம்ம துபாயில் சாப்பிட்டு அவ்வளோவா பிடிக்கலை. ஸோ நம்ம யோசிச்சு முடிவெடுப்போம். குலாப் ஜாமுன் ப்ளஸ் ஐஸ்கிரீம், பெஸ்ட் காம்பினேஷன். இந்த கண்டறையான மூஞ்சி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? டெய்லி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓப்பன் பண்ணா ஸ்டார்டர் வேணுமா? குரு வைப்பாங்க, ஸ்டார்டர் வேணுமா? ஸ்டார்டர் மூஞ்சி நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அதான் நான் கேட்குறேன், நம்ம இவ்வளோ ரொம்ப வெயிட் பண்ணால் பில்லு போட்டுக்கலாம். வடி ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டார்டர் கொடுங்க, ஹோட்டல் எல்லாத்தையும் என்னடா இவன் தோத்துக்கு சத்தவனா இருப்பான். எல்லாத்துக்கும் வரும். என்னது பாருங்க, பரவாயில்ல, நம்ம இதை வெட்டி என்ஜாய் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம், கொண்டாடுவோம், சாரி பண்ணுவோம். 1 மில்லியன் செலிப்ரேஷனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஜாருவும் பமியும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ண போறாங்க. நிக்கி வந்துட்டு கீழே போயிட்டு இருக்கு. என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் ஹாப்பி 1 மில்லியன் 2 hours. ஹாப்பி 1 மில்லியன் 2 hours. அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி எனக்கு பதிலை. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி 1 மில்லியன்.
ஹாப்பி 1 மில்லியன் அடுத்து நம்ம 10 மில்லியன் போறோம் 10 மில்லியன் போறோம் டைமண்ட் பட்டன் அடிக்கிறோம் டைமண்ட் பட்டன் டைமண்ட்லயே கேக் பண்றோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை 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 The following day. Okay, இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா எத்தனையோ இன்ஃபினிட்டி டேல நாங்க வந்து 1 மில்லியன் सेलिब्रेशन கொண்டாடிட்டு இருக்கோம். சோ இப்போ நம்ம போயிடு சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்க ப்ரோ போறோம்? எங்க போறோம்? எங்க போறோம்னு தெரியாது. சர்ப்ரைஸ். முடிவில்லாத सेलिब्रेशन ஒரே வீடியோல நீங்க பாப்பீங்க. ஆமாமா அதேதான். சோ நம்ம போயிடு ஃபர்ஸ்ட் நம்ம வயித்துக்கு வந்துட்டு நம்ம सेलिब्रेशन பண்ணுவோம். 4:40 ஆகுது பட் இப்போதான் நாங்க லஞ்ச் சாப்பிட்டோம். ஆ. போலாம். சாப்பாடு ரெடியா? ஓ நாங்க ரெடி. நீங்க ரெடியா? நான் எப்பவும் ரெடி. சாப்பாடுனா எப்பவுமே ரெடி. நான் கை கழுவிட்டு வந்தேன். மறுபடியும் அந்த ஒட்டிட்டேன். பசிக்குதுல. அப்போ ஏன் பாதிக்கும்ல தானுங்க? அட படுதலே தட்டி படுப்பீங்க. அப்படியே குட்டுங்க. அப்படியே ஓபன் பண்ணி. கொட்டும். ஏய் வாய்க்குள்ள சொம்ப போட்றாதயா. கொட்டல ப்ரோ கொட்டல கொட்டல. கிரில் ஃபுல் வந்திருச்சு. சோ நாங்க நாலு பேர் சாப்பிட போறோம். நாலு பேர் இல்ல ப்ரோ அங்க பாரு ஒரு ஆளா சாப்பிட போகுது. பின்னாடி சோ நம்ம போவோம் போயிட்டு என்னோட பேண்ட் மாத்தேன்ட்டு இருக்கு அதுக்காக நாங்க வீட்டுக்கு போறோம் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் போயிட்டு இருக்கோம் ஒரு பனி பிரதேசத்துக்கு போயிட்டு இருக்கோம் ஆமா இங்கே வந்து ஒரு பனி பிரதேசம் இருக்கா சோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அங்க போயிட்டு நம்ம ஜாலியா பனியில விளையாடுவோம் என்ஜாய் பண்ணுவோம் பனியில விளையாடுவோம் பனி கூட விளையாடுவோம் எஸ் சோ ஆக்சுவலி நம்ம 1 மில்லியன் सेलिब्रेशन இதோட முடிதா எப்படி அது தெரியாது அது தெரியாது அது இன்னைக்கு முடியலாம் நாளைக்கு முடியலாம் அடுத்த மாதம் முடியலாம் முடியலாம் நீங்க 2 மில்லியன் ஆக்கிட்டீங்கன்னா நாங்க அடுத்த அந்த सेलिब्रेशन ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி ஓகே நம்ம போலாம் போய் அங்க போய் ஃபன் பண்ணலாம் குண்டு குண்டு ஒண்ணு மாதிரி இருக்கு குண்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க லக்கட்டி செவி அப்படியே பக்கத்துல நின்னு ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு ஏனோ வானிலை மாறுதே மணி தோழி போகுதே மார்பின் வேகம் கூடுதே மனமோ ஏதோ சொல்ல நடுங்குது பயங்கரமா போகும் ராமே ராம்சே ராம் ராமே ஐயோ ராம் மாட்டிக்கிட்டாங்க என்ன ப்ரோ இங்க தனியா ரொமான்ஸ் நடக்குது ஆமாடா அதுக்கு என்ன இப்ப ஆமா ப்ரோ ஹாய் ஹாய் ஹலோ இங்க உள்ள உள்ளடா காலுக்குள்ள தான் போய் ஏய் உட்கார்ந்தா குளிர தாண்டி செய்யும் பைக்கி
அவரு எங்க எங்கயோ போயிருது அண்ணி அசங்கோ அல பவிச்சிங்கோ காது போச்சுல என்ன பண்றீங்க எல்லாரும் கால் வரஞ்சிச்சு எனக்கும் தான் எனக்கு இல்ல அப்புறம் எனக்கும் தான் இவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்தாச்சு நமக்கு முன்னாடியே அப்போ டயர் சீட் தான் வாவ் காசி 40 ரூபாவா பாட்டுக்கே புரியல பசிக்கவே இல்லை பிகாஸ் நாங்கள் ஈவினிங் தான் சாப்பிட்டோம் பட் இருந்தாலும் அண்ணா கண்ணிக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ஒரு கடையில் நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபெபியை பிக்கப் பண்ண போகிறோம் ஃபெபியை வந்து நாங்கள் டாக் ஹாஸ்டலில் விட்டுருந்தோம் என் குழந்தை ஹாஸ்டலில் இருக்கோம் ஸோ அது ஆக்சுவலி நல்ல ரிவ்யூ இருந்தோம் ஹாஸ்டல் ஆல்ரெடி விடும்போதே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஆட்டம் ஆடுது பார்த்துருந்துருப்பீங்க ஸோ டாக் ஹாஸ்டலில் விட்டுருந்தோம் இப்போ வந்து நம்ம ஃபெபியை கூப்பிடுறதுக்காக போகிறோம் நாங்கள் டெய்லி ஃபோன் பண்ணி அப்டேட் கேட்டுட்டே இருந்தோம் இந்த மாதிரி எப்படி இருக்கான் எப்படி இருக்கான்னு அவங்க வீடியோலாம் எடுத்து அனுப்புனாங்க ஃபெபி வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அங்கே இருக்கவங்க கூடவே ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு போல இருக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போயிட்டு கெடுக்க போகிறோம் அவன் சந்தோஷத்தை கெடுக்க போகிறோம் எக்ஸாக்ட்லி ஃபெபியை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் சரிடா சரிடா இவ்வளவு நேரம் கத்தி கத்தி இப்ப சார் எங்க போய் படுத்திருக்காரு பாருங்க என்னடா நீ வண்டி ஓட்டி வீட்டுக்கு போயிருவியா நாங்க வேண்டாமா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம் ஜாலியா இருந்த நீங்க கண்டுக்க மாட்டேன் எப்படி போனா பாருங்க நீ இந்த இடம் அவனுக்கு பத்தலையும் இது பத்தலன்ட்டு முன்னாடி போயிட்டான் அவ்வளவுதான் இருக்கு இடம் முடிஞ்சா தூங்கு இல்லைன்னா மறுபடியும் ஹாஸ்டலுக்கே போ சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா அம்மா நமக்கு சொல்லுவாங்கல்ல ரொம்ப பண்ண ஹாஸ்டல் அனுப்பிடுவேன் அப்படின்னு என்னடா ஹாஸ்டல் போறியா ஹாஸ்டல் போறியா அப்போ ஜாலியா இருந்த போல ஓகே நாங்க வந்து ஃபெபியை வந்து முன்னாடி விட்டோம் ஏன்னா அவனுக்கு இங்க இடம் பத்தல அவனோட சைஸுக்கு இன்னொன்னு அவன் முன்னாடி கொஞ்சம் ஜாலியா உட்காந்துட்டான் ஸோ நாங்களாம் அப்படியே பின்னாடி உட்காந்துட்டு போறோம் வீட்டை நோக்கி செல்லுவோம் இன்னும் இவன் என்னலாம் பண்ணிட்டு கியர் போட்டுறாதரா ஃபெபி கொஞ்சம் எங்க உயிரோட வீட்டுக்கு கூட்டு போடா முன்னாடி எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க ஓகே தட்ஸ் இட் எங்க டே முடிஞ்சிருச்சு பயங்கர டயர்டா இருக்கோம் நாங்க ஸோ அப்படியே தூங்குறோம் அண்ட் நாங்க உங்களுக்கு வாய்ஸ் அளிக்கிறோம் பை பை காய்ஸ் டேக் கேர்